எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஒரு சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி மற்றும் எச்எஃப் இரண்டும் கலந்த கலப்பின மாடோட விற்பனை பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாடு எங்கே இருக்குன்னாக்கா, வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருக்குது. இந்த மாட்டோட ஓனர் பேர் வந்து பார்த்தோன்னாக்கா மிஸ்டர் பிரசன்னகுமார். நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மாடு வேணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. வேலூர், குடியாத்தம் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான விற்பனை பதிவு தான் இது. வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த மாடு வந்து பார்த்தோன்னாக்கா இரண்டாவது ஈத்து மாடு, 9 மாதம் சினியாக இருக்குது. இன்னும் 15-20 நாளைக்குள்ளே கன்று என்றும் அப்படின்னு நண்பர் சொல்லியிருக்காரு. இந்த மாட்டோட கறவை திறன் வந்து ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாடு வந்து நல்ல பால் ஃபேட் வரக்கூடிய மாடு தான். இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மடி லூஸ் அப்படியே இருக்குது, இன்னும் மடி வந்து இறங்கலை, இன்னும் 15-20 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து மடி இறங்குச்சு அப்படின்னாக்கா மாடு பார்க்க இன்னும் சூப்பராக தெரியும். நல்ல இப்போயே வந்து நல்ல மடிக்கட்டோடு இருக்குது பார்க்குறதுக்கு. மாட்டுக்கு நல்ல உடல் கட்டம் சூப்பராக இருக்குது. நல்லா மாடு மினுமினுன்னு சூப்பராக இருக்குது. மாடு நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குது. மாடு முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாடோட கறவைத்திறன்ன்றது ஒரு 15 லிட்டர்லேருந்து எதிர்பார்க்கலாம். 15-லேருந்து ஒரு 18 லிட்டர் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு கறவை தரக்கூடிய மாடு தான். ஏன்னா இன்னும் இதுக்கு வந்து மடிக்கட்டு இறங்கலை, மடி லூஸ்லாம் அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து இரண்டாவது ஈத்து மாடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3வது ஈத்து மாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாட்டுக்காரர் என்ன வேணால் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாட்டோட பல் பார்த்தோன்னாக்கா கடை ஏறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல் வந்து கடை ஏறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ₹69,000 சொல்லியிருக்காங்க. இந்த 69,000 விலையை வந்து நம்ம அனுசரித்து கூட வாங்கிக்கலாம். வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர் பிரசன்னகுமாரோட காண்டாக்ட் டீட்டெயிலை வீடியோவிலையும் ப்ளஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இணைக்கிறேன். அவரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டுக்கு சுழி பிரச்சனை எதுவும் கிடையாது. அது மாதிரி கறவையின் போது கால் அணைக்க தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் வேணால் கறவை கறக்கலாம், குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் கறவை கறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணும்னாக்கா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ குடியாத்தம் சுற்று வட்டார பகுதியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது. பொதுவாகவே மாடு வாங்குகிறோம் அப்படின்னாக்கா மாடு நேரில் போய் பார்த்து அதோடய கறவை திறன் எவ்வளோ எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக 4 நண்பரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வாங்குறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவு வந்ததுனாக்க தாராளமாக எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.